ஹலோ எஸ் வெல்கம் டு பப்ஜிலி தமிழ் எடி சேனல். நான் தான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் நிலம்பில் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட் நாள் சூப்பர் சாட் 14ஆம் தேதி எனக்கு அப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் ஆக வேண்டியது, என்ன காரணத்தினால டிக்ளைன் பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு இவ்வளோ பண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்தும் பார்த்தீங்கன்னா கேன்சல் நினைச்சேன் எடுத்து அந்த சேனலோட என்னோட சேனலை கம்பேர் பண்ணி நம்மளோட ஒர்க் என்ன அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் போடணும்ன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் என்னோட சேனல்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட சேனலை என்னோட சேனலை கம்பேர் பண்ணி அந்த கவுண்ட்டை நான் காட்டக்குள்ள நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க்கு போகணுன்றது உங்களுக்கு அதில் தெரிய வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுவோங்க. பிகினர் யூடியூபர்ஸ் ப்ளீஸ் இந்த ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுவோங்க. ஒர்க் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் தான் பலன் எதிர்பார்க்கணும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக இப்போ நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவாக சொல்கிறேன் அப்படியே யார் யார் சேனலில் நான் கம்பேர் பண்ணுறேன்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ஜி லைட் சேனல்ஸில் மானிடைசேஷன் ஆன சேனல்ஸை பார்த்தீங்கன்னா 3 சேனல் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐகே 3 சேனல் எடுத்திருக்கேன், அடுத்து MIT கேமிங் எடுத்திருக்கேன், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவாஸ் TKD ப்ரோவோட சேனல் எடுத்திருக்கேன். இந்த 3 சேனலையும் கம்பேர் பண்ண போகிறோம் நம்மளோட சேனலோட. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐகே 3 ப்ரோவோட சேனலுக்கு போய்க்கலாம். ஸோ ஐகே 3 சேனல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இப்போ தெரியும், ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட இதை எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களோட சேனலுக்குள்ளே போனோடனே வீடியோஸில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துன்னா பார்ப்பீங்க. அப்புறம் ப்ளேலிஸ்ட் இருக்கும், கம்யூனிட்டி டேப் இருக்கும், சேனல் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும். அபவுட் பேஜில் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் ஒன்று சிலது கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இந்த சேனல் எப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே காட்டும். ஜனவரி பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வீடியோ போட அப்லோட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட வியூஸ் பார்த்தீங்கன்னா காட்டும். லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 132,681 வியூஸ் இப்போ இன்றைக்கி நிலவர ஒரு வியூ வருதுன்னா இவரோட சேனலில் அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஓகேவா, 132,681 வியூஸ் போயிருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம சேனலுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா போவோம். பப்ஜி லைட் தமிழாக்கு போகிறேன். பப்ஜி லைட் தமிழா சேனலில் உள்ளே நான் உள்ளே போகிறேன். நம்மளோட சேனலோட அபவுட் பேஜுக்கு போய் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா என்னோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அபவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கலாம். ஓகேவா, நான் வந்து April 5 வச்சுப்போம், April 5, 2022 தான் ஆரம்பித்தேன். அதாவது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து என்னோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 1,09,056 வியூஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கு. நம்ம IK3 பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்காரு. அவரோட நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்க பதிவு தானே நிறைய வீடியோ வியூஸ் போயிருக்கும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சேனல் இல்லை. பட் இப்போ இருக்க நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் 2 வருஷமாக போட்டு அவர் 132,000 வியூஸ் எடுத்திருக்காரு. பட் நான் அந்த ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 109,000 வியூஸ் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா 109,000 வியூஸ் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மொத்த சேனலில் வீடியோ எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்காருனா என்னோட சேனலில் வீடியோ மொத்தம் எவ்வளோன்னு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன். இது வரைக்கும் 217 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 4 மாதத்தில் மட்டுமே 217 வீடியோஸ், அது 217 ஒரு கொஞ்சம் மட்டும்தான் வீடியோஸ் இருக்கும். இது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம். லைவ் ஸ்ட்ரீம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒவ்வொரு லைவ் ஸ்ட்ரீம்லையும் மினிமம் 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ ஒர்க்குக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்கு. ஓகேவா, அவர் 2 வருஷத்தில் 132,000 வியூஸ்னா நான் 4 மாதத்தில் 109,000 வியூஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட IK3 எடுத்திருக்கேன், அடுத்து MIT கேமிங் பார்த்தீங்கன்னா உள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா சேனல் எப்படி ஒரு வழியாக இருந்துச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா MIT கேமிங் ப்ரோ பார்த்தீங்கன்னா 517 வீடியோஸ் போட்டிருக்காரு. அவருமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒர்க் போட்டிருக்காரு. என்ன இப்போ நான் சொல்கிற சேனல் எல்லாமே மானிடைசேஷன் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இவன் மானிடைசேஷன் வந்துட்டான், இவனா ஈஸியாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஒர்க்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்மளோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 109,000. இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா 517 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. அவரோட சேனலில் அபவுட் பேஜில் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா 2,00,000 வியூஸ் போயிருக்கு. 2,98,000 வியூஸ் அவரேஜாக 98,000
296 298,296 வியூஸ் போயிருக்கு இவருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வீடியோ வியூஸ் போயிருக்கு. ஏன்னா அவரு பார்த்தீங்கன்னா நம்மளை விட டபுள் வீடியோஸ் போட்டிருக்காரு. நம்ம அளவுக்கே பார்த்தீங்கன்னா அவரோட சேனலுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ 517 வீடியோஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போட்டு இவ்வளோ வியூஸ் எடுத்திருக்காரு. அவரு போட்டிருக்க சேனல் அவர் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு காட்டுட்டுமா, அவர் வீடியோஸ் போட ஆரம்பித்தது எப்போன்னு எனக்கு சரியாக தெரில. அவரோட வீடியோஸ் நான் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோஸில் லைவ் ஸ்ட்ரீமும் வருது, எப்படி ஷார்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வீடியோ அவர் என்னன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இந்த வீடியோஸ் இவ்வளோ வீடியோ போட்டு தான் அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வியூஸ் எடுத்திருக்காரு. நம்ம இது எடுத்திருக்கோம் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவாஸ் ப்ரோட்ட போவோம். நிவாஸ் ப்ரோவோட வியூஸ் எவ்வளோ, நம்மளோட வியூஸ் எவ்வளோ, இது வரைக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைபர் தேவையில்லை, எவ்வளோ வீடியோஸ் போட்டு எவ்வளோ வியூஸ் எடுத்துருக்கோன்றதை தேவை. நிவாஸ் ப்ரோ போட்டுக்கிறேன், நிவாஸ் டிகேடின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். அவரோட சேனல் வந்துருச்சு. இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா நிவாஸ் ப்ரோ வந்து மொத்தம் 206 வீடியோஸ் போட்டிருக்காரு. நம்ம 217 வீடியோஸ் போட்டிருக்கோம், அவர் 206 வீடியோஸ் போட்டிருக்காரு. ஓகே, இப்போ சேனலை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறேன். அபவுட் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு போன வியூஸ் வந்து இது வரைக்கும் போன வியூஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 600,000 வியூஸ் பார்த்தீங்கன்னா நிவாஸ் டிகேடி ப்ரோவுக்கு போயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகம், ரீச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு இவர் கொஞ்சம் லீடில் இருக்கார். ஓகேவா, 600,000 வியூஸ் ப்ரோ. அவர் சேனல் எப்போ ஆரம்பித்தாருன்னு பார்ப்போமா. 2020 தான் அவரும் பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 600,000 வியூஸில் இருக்காருன்னு வச்சுப்போம். 600,000 வியூஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 109,000 தான் இருக்கும். ஸோ ஐகே திரு ப்ரோ 132,000, எம்ஐடி ப்ரோ பார்த்தீங்கன்னா 298,000. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 600,000 வியூஸ். இப்போ நம்ம 2 இயர்ஸில் எத்தனை வியூஸ் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிடிக் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு ஆகிறதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா எத்தனை வீடியோ போட்டு இவ்வளோ வியூஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரீச் இருந்திருக்கு. ஓகேவா, இப்போ எப்படி ப்ரோ நீ வந்து அவங்க எத்தனை வருஷமாக போட்டு அவ்வளோதான் வியூஸ் எடுத்திருக்காங்க, நீ வந்து எப்படி இவ்வளோ கம்மியான நல்ல வியூஸ் எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் 3 லைவ்லாம் போட்டிருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஒரு லைவ் போடுவேன், அப்புறம் 3 மணிக்கு ஒரு லைவ் போட்டேன், அப்புறம் மிட் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் போட்டேன். ஒவ்வொரு லைவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 350 வியூஸ் பார்த்தீங்கன்னா குறையாமல் போயிடும். ஸோ அப்படி பார்க்கல எனக்கு ஒரு நாளைக்கு நான் 1050 வியூஸ் எடுத்துடுறேன், ஒரு நாளைக்கு 1K வியூஸ் எடுத்துறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒர்க்கை போட்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ வியூஸ் கொண்டு வந்திருக்கேன். மானிட்டேஷன் நம்ம சேனல் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க, யாருமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வர முடியாது, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருந்தான். வீட்டை விட்டு வெளியே கூட போகாமல் ஃப்ரீ டைம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணி தான் இப்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக வரல. இன்றைக்கி நான் எனபிள் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஒரு நாள் சம்பளத்தை நான் சொல்கிறேன். நேற்று மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் 3,333 ரூபா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4-3 என்னோடய சேலரி பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட் நாள் சூப்பர் சாட்டில் எனக்கு வந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளில் 3,333 ரூபா என்னோடய ஒரு நாள் சம்பளமாக வந்துச்சு. 14ஆம் தேதி அப்ரூவ் ஆகிருக்கு நேற்று எனக்கு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மந்த்லி என்னோடய ஏர்னிங் என்ன அப்படின்றத நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டேயில் பார்த்தீங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அது மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி உங்களுக்கு என்னோடய சேலரி எவ்வளோ வருது அப்படின்றத கரெக்டாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதை தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிங்கன்னு வந்தேன். ஏன்னா பிகினர் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே போடுறதில்ல. வியூஸ் கொண்டு வரணுன்னா நீங்கள் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அதிகமாக இருக்கணும். நீங்கள் சும்மா கடமைக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருமே இங்கே வர முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாகலாம் வரதில்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண வேண்டியது இருக்குது. இதை சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட வரலாம், இன்னைக்கு இப்போ ஏமாத்திரியாடா அப்படின்னு ஓகேவா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஸ்கேம் கேல் கேமர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய லவ்வர் கிடையாது, அது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டப் பண்ணிங்களா அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா சரி லவ்வர் மாதிரியே பில்டப் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னோடய ஆஸ்ப்ரோட்ட கூட பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, யார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை. அது என்னோடய ஆள் அண்ணின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி சரி இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் அந்த ஃபேக்கான நியூஸ் அப்படியே டெவலப் பண்ணிட்டு கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் காண்டா வேணாம், ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். நாங்களும் பார்த்தீங்கன்னா லவ்வர் மாதிரியே சேட்டில் மெயின்டைன் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நாங்கள் என்ன சேட் பண்ணியிருக்கோன்னு கூட பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா தப்பு ஜஸ்ட் ஃபார் ஃபண்ணுக்கு தான் நான் போட்டேன். ஸோ தயவு செஞ்சு அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா பண்ணிக்காதீங்க. நேற்று முழுக்க பார்த்தீங்கன்னா அண்ணியோட லைவுக்கு போயிட்டேன், உங்களோட லைவ் யார் ரெண்டு பேரும் லைவ் போட்டால் யாரை நான் பார்க்குறதுன்னு சொன்னீங்க, அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ லவ்வர்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் தான் உங்களை நான் பண்ணேன், சாரி மன்னிச்சுக்கோங்க ஓகேவா. இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் வந்து A2Z என்னோடய சேனலில் உங்களுக்கு ஏதோ இனிமேல் இதை தாண்டி ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா கூட பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன்.
உங்களுக்கு சேனல் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு தயங்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ நான் உங்கள்ட்ட சொல்ல வந்தேனே இன்னொரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன எல்லா ஸ்ட்ரீமர்ஸோடையும் பார்த்தீங்கன்னா எல்லா கேமர்ஸோடையும் பார்த்தீங்கன்னா கேம்ல போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் யாரு கூட ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கேம்ல போட முடியாது, நாளையிலேருந்து தான் கேம்ல போட போகிறேன். ஃபஸ்ட்டு கேம்ல நான் யாரு கூட விளாடணும் அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட் யூடியூப்ல இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் யார் கூட ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நானே ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கேன். நீங்கள் யார் சொல்கிறீங்களோ யாருக்கு அதிகமாக மேஜரான ஓட்டு எழுதுதோ அப்படின்னு இல்லை, எல்லா யூடியூபர்ஸோடய விளாடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்வம் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் எல்லா யூடியூபர்ஸ்டையும் வருவேன் கண்டிப்பாக, நீங்கள் தயங்காதீங்க. எல்லா யூடியூபர்ஸோடையும் பார்த்தீங்கன்னா நான் கேம் ப்ளே பண்ண தான் போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அதிகமாக க்யூரியாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வரேன். எல்லா சேனலையும் பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் இருக்கட்டும், ஜிபே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.